வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வீடியோ வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னா, நான் வந்து நாளன்னைக்கு மேகாலயா போகிறேன், ஃப்ரைடே வந்து கிளம்புறேன். ஸோ மார்னிங் எனக்கு ஒரு 2:00 ஃப்ளைட் நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்காக பேக் பண்ண போகிறேன். ஸோ நான் பேக் பண்ணுறது எப்படி பேக் பண்ணுறேன், என்னெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறேன், எப்படி ஆர்கனைஸ்டாக பேக் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பேக் வித் மீ டு மேகாலயா. ஸோ நான் வந்து ஐ திங்க் 8 days ட்ரிப் நினைக்கிறேன். நான் 11th போகிறேன், 19th தான் ரிட்டர்ன் ஆகிறேன். ஸோ 8 days ட்ரிப். ஸோ அதனால் 8 days or 9 days நினைக்கிறேன். 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. ஸோ இட்ஸ் 9 days ட்ரிப். ஸோ 9 days நான் வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வைக்கணும், ஷூ எடுத்து வைக்கணும், 9 days லாண்ட்ரி எடுத்து வைக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி நான் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இதை எப்படி பேக் பண்ண போகிறேன் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேக் பேக். இது வந்து நான் என்னோடய ஹேண்ட் லக்கேஜாக கேரி பண்ண போகிற பேக் இது. அண்ட் இது தான் வந்து நான் மெயினாக கேரி பண்ணுற என்னோடய ட்ராவல் பேக். இது நான் வந்து அமேசானில் பிக் பண்ணேன். இது வந்து 45L நினைக்கிறேன். இதோட பிராண்ட் வந்து ஃபர் ஜேடன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு 45L பேக், ட்ராவல் பேக். ஸோ இதில் தான் நான் வந்து கேரி பண்ண போகிறேன். அண்ட் நான் ஏன் ட்ராலி இல்லாமல் இந்த மாதிரி பேக் பேக் சூஸ் பண்ணேன்னா, ஏன்னா நாங்கள் மேகாலயாலே ஒரு 4-5 இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ட்ராலியாக இருந்தால் வந்து ட்ராவல் லைக் கேரி பண்ணிட்டு போகணும், இதனால் நம்ம அழகாக மாட்டிக்கலாம் அப்படின்றதால தான் நான் வந்து ட்ராவல் பேக் வந்து சூஸ் பண்ணேன். அண்ட் இது வந்து 800 rupees அமேசானில் வாங்கினா அப்போ ஆஃபர் இருந்தது. ஸோ 800 வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்ட் லக்கேஜ்க்காக நான் கேரி பண்ண போகிற பேக். இதுவும் பிளாக் தான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கணும், கொஞ்சம் பெருசாக இருக்கணுன்றதால நான் இது வந்து அமேசானில் தான் பிக் பண்ணேன். இது வந்து போல்ஸ்டார் அப்படின்ற பிராண்ட்லேருந்து. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 500 என்னமோ வாங்கினேன். அண்ட் நான் ஏன் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டேன்னா, என்னோடய கேமரா வைக்கணும், என்னோடய ஃபோன் வைக்கணும், என்னோடய வாலெட் வைக்கணும், ஜாக்கெட்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போனால் ஸோ அது வைக்கணும். ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் வேணும், இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இது வந்து பிக் பண்ணேன். ரெண்டுமே அமேசான் தான். ரெண்டுத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, என்னோடய டாப், என்னோடய பேண்ட்டு டாப்னு நான் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியதெல்லாம் வந்து இந்த மாதிரி செட் செட்டாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்படியே வந்து உள்ளே வச்சோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாப்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இதில் வந்து எது எடுத்துகிட்டு போவேன்னு சூஸ் பண்ணல, சூஸ் பண்ணணும். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இது, நான் இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் வந்து போட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி மேகாலயா செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய ட்ராவல் பேக்கில் என்னென்ன வச்சுருக்கணும், என்னோடய பேக் பேக்கில் என்னென்ன வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு செக்லிஸ்ட் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒன்று பேக் பண்ணதுக்கப்புறமா நம்ம டிக் பண்ணிகிட்டே வந்தோன்னா வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக்லிஸ்ட். நான் வந்து ஒரு 5 பேண்ட் எடுத்துக்கணும், ஒரு 7-8 டாப் இல்லை டிஷர்ட்ஸ் எடுத்துக்கணும், லாண்ட்ரிஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கணும்னு நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். அதே மாதிரி பேக் பேக்கில் வந்து கேமரா சார்ஜர், ஃபோன் சார்ஜர், ஒரு புக் எடுத்துக்கணும், நான் வந்து பொன்னியின் செல்வன் புக் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். அப்புறம் பர்ஸ், சன்கிளாஸஸ், எஸ்டி கார்ட்ஸ், வாலெட், வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்ன வேண்டுமோ நான் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, பட் எனக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் ஒவ்வொன்றா பேக் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து டிக் பண்ணிகிட்டே வரலாம் அப்படின்னு. ஸோ அண்ட் அதே மாதிரி உங்கள்கிட்ட இன்னொன்று காமிக்க நினச்சேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹைக்கிங் ட்ரெக்கிங் பூட்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து டிம்பர்வுட் அப்படின்ற பிராண்ட்லேருந்து மிந்த்ராவில் வந்து வாங்கியிருந்தேன். அது ட்ரெக்கிங் ஷூஸ். இது நான் சொன்ன மாதிரி டிம்பர்வுட் அப்படின்ற பிராண்டில் மிந்த்ராவில் பிக் பண்ணேன். அண்ட் நான் ஏன் இதை எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா, நான் இப்போ போகிற மேகாலயாவில் வந்து நிறைய இடத்துக்கு வந்து ட்ரெக் பண்ணி தான் போகணும், லைக் 1 hour தான் வந்து ட்ரெக் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ட்ரெக்கிங் ஷூஸ் இருந்தால் தான் வந்து வழுக்காமல் விழாமல் போக முடியும் அப்படின்றதுனால ஒரு ட்ரெக்கிங் ஷூஸ் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் எனக்கு வந்து இனிமேல் வாங்கிட்டதுனால இன்னும் நிறைய ட்ரெக்கிங்லாம் போகணும்னு ஆசை. ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெக்கிங் ஷூஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் இப்போ வந்து பேக் பண்ணலாம். அண்ட் வேறு என்ன, இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அண்ட் இன்னொரு விஷயம், ஸோ நான் லாண்ட்ரேக்கு வந்து, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் கவர் சொல்லுவாங்கள்ல, ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி கவரில் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வைக்கலாம். ஸோ இது தான் நான் வந்து சும்மா என்னோடய லாண்ட்ரிக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து என்னோடய இன்னர்ஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா
என்னோடய இது ட்ரெஸ்ஸு கூட வந்து ட்ரெஸ்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் வச்சு கொடுத்தாங்க. ஸோ நான் இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் இதுலேயும் தான் என்னோடய லாண்ட்ரியை வந்து கேரி பண்ணுறேன். ஏன்னாக்கா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், மடிச்சு இப்படி இந்த மாதிரி மடிச்சுட்டு உள்ளே போட்டுடலாம், ஸ்பேஸ் வந்து கம்மியாக பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பேக்ஸில் தான் நான் வந்து என்னோடய லாண்ட்ரியெலாம் தனியாக தனியாக பேக் பண்ண போகிறேன். இப்போ வந்து ரொம்ப பேசாமல் பேக் பண்ணுவோம். ஆக்சுவலி பேக்கிங் காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணோம். நான் வந்து ஃபோன் வந்து மாற்றிட்டேன். இதுக்கு முன்னாடி ஓப்போ ஃபோன் வச்சுருந்தேன், அந்த ஃபோன் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ நான் ஃபோன் வந்து மாற்றிட்டேன். ஸோ நான் மாற்றினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஃபோன், இது வந்து ஐஃபோன் 13. ஸோ இதுக்கு தான் வந்து நான் மாறியிருக்கேன், ஒரு ப்ளூ கலர் ஐஃபோன் 13. ஸோ ரொம்ப நாள் ஆசை ஒரு ஐஃபோன் வாங்கினோன்னு, ஸோ ஃபைனலாக வாங்கிட்டேன். இது வந்து ஐஃபோன் 13. ஸோ இப்போ வந்து பேக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷூஸ். அண்ட் இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூஸ் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஷூஸ் வைக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஷூஸ் வந்து வச்சுப்பாங்க. ஸோ ஷூஸ் வந்து வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ ஷூஸ் வந்து வச்சாச்சு. இப்போ இது இருக்குல்ல, ஸோ இப்போ இதில் வந்து மெயின் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ இதுதான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இப்போ நான் பார்க்க எல்லாமே வந்து இதுக்குள்ளே வைக்க போகிறேன். ஸோ நம்ம நீட்டாக அடிக்க வச்சு தான் ஃபுல்லாக வைக்க முடியும். ஸோ ஒன்றா வைக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் லாஸ்ட் வைக்க போகிறேன். ஏன்னா இதுதான் வந்து நான் வந்து கௌஹாதி டு சென்னை போட்டுட்டு வெரி வெரி ட்ரெஸ். ஸோ இது வந்து லாஸ்ட்டாக வைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வந்து நான் எப்படி அடிக்க வச்சுருக்கணும் ஆர்டராக அதை அப்படியே வந்து உள்ளே வச்சிடுறேன். அண்ட் ட்ரெஸ்ஸு டாப்லாம் வந்து எவ்வளோ குட்டியாக வடிக்க முடியுமோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைங்க. ஸோ இப்போ ஜீன்லாம் வந்து இருக்குன்னா இப்படி வச்சுட்டு அப்புறம் இப்படி ஒரு ஃபோல்ட் வந்து பண்ணிவிடுங்க. அப்போ வந்து உங்களால் நிறைய வைக்க முடியும் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டே ரெண்டு ஜீன் தான் கேரி பண்ணுறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெகிங் டைப்பில் தான் வந்து, ஜெகிங் இல்லை லெகிங் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து நிறைய கேரி பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நம்ம வந்து நிறைய நேரம் நடந்து போனாலும் வந்து இரிட்டேட்டிங்காக இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி தான் வந்து நிறைய கேரி பண்ணுறேன். இது ரொம்ப லைட் வெயிட் கூட. ஸோ லைட் வெயிட்டாக நிறைய நேரம் வந்து நடந்தாலுமே நான் சொன்ன மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பேண்ட்ஸ், ஜெகிங்ஸ், லெகிங்ஸ் அந்த மாதிரி தான் கேரி பண்ணுறேன். அண்ட் டாப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்வெட்ஷர்ட்ஸ். ஸ்வெட்ஷர்ட்ஸ் ஏன்னா மேகாலயாவில் டெம்பரேச்சர் நான் செக் பண்ணும்போது ஒரு 26 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப வெயிலாகவும் இருக்காது, ரொம்ப குளிராகவும் இருக்காது, மாடரேட்டாக தான் இருக்கும். பட் எனக்கு என்ன பயம்னா ஹில் ஸ்டேஷன் சொல்ல முடியாது, திடீர்னு குளிர்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால இந்த மாதிரி கொஞ்சம் கோஸியாக இருக்கக்கூடிய டாப்ஸ் தான் வந்து கேரி பண்ண போகிறேன். நான் நினைக்கிறேன் இதுதான் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கக்கூடிய டாப் என்கிட்ட இருக்கிறதுல. என்ன பண்ணுறது, ஸோ இது வந்து நான் மேலே வைக்கிறேன், உள்ளே வச்சா இதுவே இடத்த வந்து பிடிச்சிரும். அண்ட் இந்த ட்ரௌசர் வந்து கேரி பண்ணுறேன், ட்ரௌசர் அண்ட் ஒரு பிளாக் டிஷர்ட். அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாப் வந்து நான் சொன்ன மாதிரி கேரி பண்ண போகிறேன். இப்போ இங்கேயே எங்கேயாவது நினைஞ்சிட்டேன்னா இல்லை எங்கேயாவது போகிறேன்னா கொஞ்சம் வந்து தேவைப்படும் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாப் வந்து கேரி பண்ணுறேன். இதே மாத்தி மாத்தி போடணும். குட்டி குட்டியா மடிச்சு இருக்கிற கேப்லாம் வந்து ஃபீல் பண்ணுங்க. நான் ஒரே ஒரு ஷார்ட் வந்து ஷார்ட்ஸ் வந்து கேரி பண்றேன், யூஸ் பண்ணணும்னு தெரியல. இப்ப மேல வந்து இந்த டாப் வைக்கலாம், இந்த ட்ரெஸ் வைக்கலாம். அண்ட் எதுக்குமே நான் டேக் பிக்கல, டேக் பிக்காம உள்ள வச்சிருக்கேன். இப்போ
வந்து லாஸ்டா என்னோட லாண்ட்ரி. மெயின் பேக்கிங் வந்து டன். இப்போ இதுக்கப்புறம் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர் அதெல்லாம் எடுத்து வைக்கிறோம். ஸோ அது வந்து நான் எங்கே வைக்கிறேன், எப்படி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கின் கேர், ஹேர் கேர்க்கெலாம் இந்த மாதிரி பவுச் வந்து கேரி பண்ண போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து பவுச்சில் தான் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ இதுக்குள்ளே ஆல்ரெடி இருக்குது, நான் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் தான் வந்து வைக்க போகிறேன்னா, என்னோட ஃபேஸ் வாஷ் மட்டும் இல்லை, நான் அது வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அதை தவிர என்னோட மாய்ஸ்சரைசர், மாய்ஸ்சரைசர்னா ஒரு திக் மாய்ஸ்சரைசர் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ இது வந்து இப்போ ஃபேஸ் ஷாப்போட கொலாஜன் க்ரீம். ஸோ இது எடுத்துக்கிறேன். அண்ட் நான் இப்போ வந்து சுகந்தாவோட விட்டமின் ஆன்டி ஆக்சிடன்ட் விட்டமின் சி சீரம் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இது எடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி சுகந்தாவோட பியோர் ஸ்கோலின் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சன்ஸ்கிரீன், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை எடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹூடா பியூட்டியோட விஷ்வல் என்சைம் க்ளோ ஸ்க்ரப். ஸோ இந்த ஸ்க்ரப்பும் நான் இப்போ ரீசெண்ட் டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் சீரம், இது வந்து மேத்ரஸோட பயலா சீரம், இதை எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான் என்னோட ஸ்கின் கேர். இன்னும் ஃபேஸ் வாஷ் மட்டும் ஆட் பண்ணும், வேற எதுவும் கிடையாது. அண்ட் லிப் பாம் வந்து ஆட் பண்ணும். ஸோ லிப் பாம்க்கு வாசலின் வந்து எடுத்துக்கிறேன், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி ரெண்டு உடன் கோம்பு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பேக்கோட இந்த இடத்துல ஃப்ரண்ட் ஜிப்பில் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து ஒரு ஜிப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கிட்டை வந்து வச்சிட போகிறேன். கொஞ்சம் உள்ளே போகிறது கஷ்டம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வச்சிட்டேன். ஸோ இது ஓவர். அண்ட் இந்த இடத்துல என்ன வைக்க முடியும் தெரியல. ஸோ இந்த இடத்துல வந்து என்னோட மேக்கப் அண்ட் எக்ஸ்ட்ரா டாய்லெட்ரீஸ் வந்து வைக்க போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா டாய்லெட்ரீஸில் வந்து பி சேஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணுறதாலும் பி சேஃப் எடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் ஸ்ப்ரே, பெப்பர் ஸ்ப்ரே இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது அப்புறம் என்னோடய ப்ரெஷ், என்னோடய பாடி வாஷ் அதெல்லாம் வந்து அதே மாதிரி பவுச்சில் போட்டுட்டு இந்த ஃப்ரண்ட் ஜிப்லாம் காமிச்சல. ஸோ இங்கே வந்து வச்சிருவேன். ஸோ My packing is almost done. நான் வந்து டெனம் ஜாக்கெட் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன், இல்லை போட்டு போகலான்னு தெரில. ஸோ டெனம் ஜாக்கெட் வந்து ஒன்று கேரி பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஹுட்டி கேரி பண்ணுவான்னு தெரியலன்னா எதுவும் இல்லை. ஸோ ஸோ ஹுட்டியாக டெனம் ஜாக்கெட்டான்னு தெரியல. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து கேரி பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேக் வருவோம். இந்த பேக் ஆக்சுவலி கொஞ்சம் பெருசு. ஸோ இதில் கூட நம்ம வச்சுக்கலாம். பண்ணால் இது ஹேண்ட் லக்கேஜில் வந்துடும். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரைபாட், என்னோடய கேமரா, இல்லை ஃபோன், ஃபோன் சார்ஜர், கேமரா சார்ஜர், எஸ்டி கார்ட்ஸ் அதெல்லாம் வந்து இந்த பேக்கில் வந்து கேரி பண்ண போகிறேன். ஓகே கைஸ், நான் மெயினாக காமிக்கிற நினச்சி நான் எப்படி என்னோடய ட்ராவல் பேக்கை வந்து பேக் பண்ணுறேன் அப்படின்றது தான். ஸோ ஓரளவுக்கு என்னோடய ட்ராவல் பேக் வந்து எல்லாமே நான் பேக் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுற வரைக்கும் வீட்டில் ரொம்ப சேஃபாக இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.